பிரைஸ் த லோர்ட், ஹாலலூயா. சோத்திரம், 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 சோத்திரம். கர்த்தருடைய அதி பரிசுத்த நாமத்துக்கு மகிமையுண்டாகட்டும். பிரியமானவர்களே, இன்று 2023 ஜூன் மாதம் 20 செவ்வாய்க்கிழமை அதிகாலை எழுந்து கர்த்தரை ஆராதிக்கவும் துதிக்கவும் சர்வ வல்லமையுள்ள தேவனாயிருக்கிற கர்த்தன் நம்ம வாழ்க்கையில் நமக்கு தந்திருக்கிற நல்ல சமயத்துக்காக, நல்ல நேரத்துக்காக நன்றியோட கர்த்தரை நாம் துதிப்போமா, கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோமா. சோத்திரம், 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 சோத்திரம். நேற்று முழுவதாக கர்த்தன் நம்மை பாதுகாத்ததை நினைத்து கொண்ட கரங்களை தூக்கி சத்தம் உயர்த்தி கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோமா. ஆமென். நேத்து ஆமென். நம்முடைய பயணங்களில் கர்த்தர் நம்மோட கூட இருந்து எல்லா விபத்தில் இருந்து நம்மளை பாதுகாத்து, தூதர்களாலே நம்மளை பாதுகாத்து கொண்ட கர்த்தருடைய கிருபையை நினைத்து கொண்ட கர்த்தரை துதிப்போமா. நம்ம குடும்பத்துடன் கர்த்தர் நம்மளை பாதுகாத்ததற்காக நம் தேவனை துதிப்போமா. நம்ம சபையுடன் நம்மை பாதுகாத்த கர்த்தருடைய கிருபைக்காக நன்றி செலுத்துவோமா. எல்லா அனர்த்தங்களிலும் நம்மை விடுவித்த கர்த்தருடைய கிருபைக்காக நம் தேவனை துதிப்போமா. ஆண்டவரே, கர்த்தாவே, நேற்று ராத்திரியில் நிம்மதியோட தூங்கும்படி எங்களுக்கு கிருபை செய்தார், அதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, தூதர்களால் எங்களை பாதுகாத்து உம்முடைய கிருபைக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, நாங்களுமே துதிக்கிறப்பா. ஸ்தோத்திரம். இரவில் உண்டாகும் பயங்கரத்துக்கும், பகலில் பறக்கும் அம்புக்கும், இருளில் நடமாடும் கொள்ளை நோய்க்கும், மத்தியானத்தில் பாழாக்கும் சங்காரத்துக்கும் எங்களை விடுவித்த உம்முடைய கிருபைக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிற ஆண்டவரே, ஸ்தோத்திரப்பா, ஸ்தோத்திரம். இன்று காலை வேளையிலும் எங்களை ஜெயத்தோடு நடத்துகிற உம்முடைய கிருபைக்காக ஸ்தோத்திர ஆண்டவரே, ஸ்தோத்திரப்பா, ஸ்தோத்திர ஆண்டவரே, ஸ்தோத்திர ஆண்டவரே. இன்று காலை வேளையில் எங்களை எழுப்பதற்காக நாங்களை துதிக்கிற ஆண்டவரே, ஆரோக்கியமாக பலத்தோடு எங்களை எழுப்பதற்காக ஸ்தோத்திர ஆண்டவரே. இன்று காலை வேளையில் உம்முடைய நாமம் எங்கள் மூலமாக வெளிப்பட போற உம்முடைய அற்புதங்களுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிற ஆண்டவரே. ஒரு பாதையும் எங்களை அணுகாதபடி, எந்த அனர்த்தங்களும் எங்களை அணுகாதபடி எங்களை பாதுகாத்த உம்முடைய கிருபைக்காக நன்றி அப்பா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திராண்டவரே, ஸ்தோத்திராண்டவர். நாங்களுமே துதிக்கிறப்பா. எப்போது எங்களுக்கு முன்னும் பின்னுமாக அப்பா எங்களுக்கு பாதுகாப்பா இருக்கிற உம்முடைய கிருபைக்காக நன்றி. கிறிஸ்துவேசுக்குள்ளாக எங்களை வெற்றி சிறப்பா நடத்துகிற உம்முடைய கிருபைக்காக நன்றி. நாங்களுமே துதிக்கிறாண்டவரே, உமைக்கு நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய கிருபைக்காக ஸ்தோத்திரம். நாங்களுமே துதிக்கிறாண்டவரே, நன்றி செலுத்துகிறப்பா. 18 சங்கீதம் அதோட 1 வசனம். என் பலனாகிய கர்த்தாவே, உம்மில் அன்பு கூறுவேன். கர்த்தர் என் கண்மலையும் என் கோட்டையும் என் இரட்சகரும் என் தேவனும் நான் நம்பியிருக்கிறாய். என் துர்கமும் என் கேடகமும் என் இரட்சணிய கொம்பும் என் உயர்ந்த அடைக்கலுமாயிருக்கிறான். 3 வசனம். அவன் துதிக்கு பாத்திரராகிய கர்த்தரியை நோக்கி கூப்பிடுவேன், அதனால் என் சத்துருக்களுக்கு நீங்களாகி இரட்சிக்கப்படுவேன். நாம் சேர்ந்து ஜெபிப்போமா. எங்களை நேசிக்கிற நல்ல தேவனே, சொர்க்கிய தகப்பனே, அருமையான நல்ல காலவேளைக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். நித்தமுது எங்களை பாதுகாத்த கிருபைக்கு நன்றி. நல்ல தூக்கத்தை தந்ததற்காக நன்றி. ஆரோக்கியமாக பலத்தோடு எங்களை எழுப்பதற்காக ஸ்தோத்திர ஆண்டவரே. இன்று காலவேளையிலும் எங்களை ஜெயத்தோடு நடத்துகிற உம்முடைய கிருபைக்காக ஸ்தோத்திரப்பா. இன்று காலவேளையிலேயும் மெசேஜை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு மக்களையும் உடைய கரத்தை நாங்கள் ஒப்புடுத்து எங்களை ஜெபிக்கிற ஆண்டவரே, அவர் ஆசீர்வதிக்கப்படட்டும். கர்த்தருடைய கிரியைகள் அவர் வாழ்க்கையில் வெளிப்படட்டும். கர்த்தருடைய அற்புதங்கள் ஒவ்வொரு வாழ்க்கையிலும் வெளிப்படட்டும். ஆண்டவரே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ரோகிகள் குணமாகட்டும். ஆண்டவரே, நெஞ்செரிச்சல் வியாதி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் குணமாகட்டும். ஆண்டவரே, ஹார்ட் சம்பந்தமாக இருக்கிற பலவீனங்கள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் குணமாகட்டும். ஆண்டவரே, பயத்தின் ஆமென் ஆவி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் மக்களை விட்டு விலகட்டும். ஆமென், ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் எல்லா டிப்ரஷன்ஸ் பொருட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நாங்கள் அதை கடிந்து கொள்கிறோம். இப்போதே அதை குணமாகட்டும் ஆண்டவரே. அதை அப்புறப்படுத்தி நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எல்லா சாத்தானிய கிரியைகளில் இருந்தும் ஒவ்வொரு மக்களை விடுவிப்பீராக ஆண்டவரே. கர்த்தருடைய ஆமேன் அற்புதத்தை, விடுதலை அவர் அனுபவிக்கும்படி கர்த்தர் கிருபை செய்யும். ஆண்டவரே, உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறப்பா. வேலையில் கர்த்தாவே, ஆமேன், வேலை செய்கிற இடத்தில் பிரச்சனையிலா பாரப்படுகிறவர்களை உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். கர்த்தர் விடுதலையாக்கும். பிஸ்னஸ் ஆமேன் செஞ்சுட்டு இருக்கிறவர்களை உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். அவரை ஆசீர்வதியும். அவருடைய பிஸ்னஸ்கள் ஆசீர்வதிக்கப்படட்டும். ஆமேன், கர்த்தருடைய ஆமேன் படிக்கிற பிள்ளைகளை உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். அவரை ஆசீர்வதியும். கர்த்தருடைய நாணத்தினாலே ஒவ்வொரு நிரப்பீராக. அந்த படனத்துக்கு, எஜுகேஷனுக்கு தடையாயிருக்கிற எல்லா தடைகளும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நீங்கி போகட்டும். ஆண்டவரே, விவாகத்து தடையாயிருக்கிறவர்களை உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிற அந்த தடைகள் நீங்கட்டும். சீக்கிரம் விவாகம் நடக்கட்டும், திருமணம் நடக்கட்டும். கர்த்தர் அற்புதங்களை செய்யும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் சமாதானத்தை அனுபவிக்கும்படி கர்த்தர் செய்யும். ஒவ்வொரு குடும்பங்களிலும் சமாதானம் உண்டாகட்டும். நிம்மதியோடு வாழும்படி கர்த்தர் கிருபை செய்யும். அற்புதங்களை செய்யும் ராஜா. எல்லா கலக்கங்களும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் மாறி போகட்டும். ஆண்டவரே, ஆண்டவரே, உமக்கு
நன்றி செலுத்துகிறோம். பரிசுத்தாவியே உமக்கு நன்றி செலுத்துகிறப்பா. அப்பா ஸ்தோத்திரம். வீடு ஆமீன், அந்த கட்டிட வேலையுமாய் பந்தப்பட்ட ஆமீன் கவலையோடு இருக்கிறவர்களை உடைய கருத்தில் ஒப்பு கொடுக்கிற ஆண்டவரே, கர்த்தருடைய வழிகளை திறந்து கொடுத்த ஆசீர்வதியும் சீக்கிரம் அந்த வேலையை கட்டி முடிக்கும்படி கர்த்தர் கிருபை செய்யும் ஆண்டவரே. எல்லா ஆமீன் மற்ற பலவித பிரச்சனைகளால் பாரப்படுகிறவர்களும் உடைய கருத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். கர்த்தர் விடுவிப்பீராக ஆண்டவரே. அற்புதங்களை செய்யும் உடைய ஊழியத்தை செய்கிற ஒவ்வொரு போதகரே நாங்கள் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறோம். கர்த்தாவே ஆண்டவரே, அவர் ஒவ்வொரையும் ஆசீர்வதிப்பீராக. உம்முடைய கிருபை அவர் மேல் வெளிப்படட்டும். ஸ்பெஷல் கிரேஸ் அவர் மேல் வெளிப்படட்டும். எல்லா உபதிரவங்களில் இருந்தும் எல்லா கஷ்டங்களில் இருந்தும் ஒவ்வொரு விடுவிப்பீராக ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம். ஓரிகள் கூட நாங்கள் கர்த்தாவே இந்த ஜெபத்தை கேட்டுக்கொண்டிருக்க ஒவ்வொரு மக்களையும் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஆமென். ஜெபத்தை கேட்ட கிருபைக்காக நன்றி. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் கல்கரம் நல்ல தகப்பனே. ஆமென். கர்த்தர் உங்களை அபரிமிதமான விதத்திலே ஆசீர்வதிப்பார். கர்த்தருடைய கிருபையும் சமாதானம் உங்களோடு கூட எப்போதும் இருப்பதாக அது நிரம்பி வழுவதற்காக ஜெபிக்கிறோம். கர்த்தருடைய சித்தமாயிருந்தால் நாளை ராத்திரியில ஆமீன் 9:30 நம்மட ஸ்பெஷல் மீட்டிங் ஆரம்பிப்பான். நீங்கள் நிச்சயமாக எல்லாரும் மிஸ் பண்ணாமல் ஜாயின் பண்ணுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். யாக்கோபு 4:10 அதோடைய 8:00 தேவனிடத்தில் சேருங்கள், அப்பொழுது அவர் உங்களிடத்தில் சேருவார். பழைய ஏற்பாடில் நான் வாசிக்கும் போது கர்த்தரிடத்தில் ஆமீன் கடந்து செல்வதற்கு நிறைய தடைகள் இருந்தது, அநேக சட்டங்கள் இருந்தது. ஆனா புதிய ஏற்பாடிலேக்கு நாம் கடந்து வரும்போது கர்த்தரிடத்தில் அவன் சேருவதற்கு நமக்கு எந்த தடையும் இல்லை, எந்த சட்டங்களும் இல்லை. அவன் கர்த்தர் நமக்காக இதா வாசல்களை திறந்து வைத்திருக்கிறான். நம்மளால எவ்வளவு கிட்ட போக முடியுமோ அவ்வளவு கர்த்தருடைய ஆமீன் பக்கத்திலே கடந்து செல்வதற்காக கர்த்தர் நமக்கு அனுமதியை தந்திருக்கிறான். ஆமீன். கர்த்தரிடத்தில் உள்பிரவேசிக்கும்படியாக கர்த்தர் நமக்கு கிருபையை கொடுத்திருக்கிறான். அவன் கர்த்தருடைய மகத்தத்தை நாம் பார்க்கும்படியாகவும் அந்த மகத்துவத்தை நம்ம சரீரத்தின் மேல் நமக்குள்ளே அதை ரிசீவ் பண்ணுவதற்காகவும் அதை ஏற்றுக்கொள்வதற்காகவும் தேவன் நமக்கு அனுமதியே அல்ல அவன் இந்த வாய்ப்பை கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார். ஆமென். எப்போதும் ஆண்டவர் நம்மையே பார்த்து அவர் இரு கரங்களும் நீட்டி நம்மே அவன் ரிசீவ் பண்ணதற்காக நம்மளை ஏற்றுக்கொள்வதற்காக ஆண்டவர் எப்போதும் வாஞ்சியோடு கூடி இருக்கிறார். இதா ஒரு பிள்ளைக்காக தன் தாய் தகப்பன் வாசல்களை திறந்து வைத்து தன் பிள்ளைக்காக ரெண்டு கரங்களும் நீட்டி அவனுக்காக காத்திருக்கிறது மாதிரி ஆண்டவர் நமக்காக காத்துக்கிட்டே இருக்கிறான். கர்த்தருடைய கிரியைகளே ஆமென் நம்ம வாழ்க்கையில் வெளிப்படுவதற்காக கர்த்தர் விரும்புகிறார். கர்த்தர் எப்போதும் நம்முடைய பிரசன்ஸை கர்த்தர் விரும்புகிறார். நம்முடைய ஆமென் ஹல்லேலூயா நம்முடைய ஒவ்வொரு காரியங்களும் கர்த்தர் விரும்புகிறார். பிரியமானவர்களே ஆமென் ஆண்டவரிடத்திலே கடந்து செல்லுங்கள். கர்த்தர் உங்களை ஆமென் 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 வாஞ்சிக்கிறார். இதா ஒரு தாய் தகப்பன் எப்படி தன் பிள்ளைகளுக்காக காத்திருக்கிறாரோ அப்படியே கர்த்தர் நமக்காக காத்திருக்கிறார். நீங்கள் ஓடி கர்த்தருடைய இடத்திலே கடந்து செல்லுங்கள். கர்த்தர் உங்களை ஆமென் ஏற்றுக்கொள்வார். எவ்வளவு உங்களாலே ஆண்டவரிடத்திலே கடந்து செல்ல முடியுமோ, கிட்ட போக முடியுமோ, பக்கத்திலே அவன் சேர முடியுமோ அவ்வளவு நீங்கள் கர்த்தரோடு சேர்ந்திருங்கள். அவன் சேருங்கள். அப்போது ஆமென் கர்த்தரும் உங்களோடு சேர்ந்திருப்பார். ஹல்லேலூயா. ஒரு சூரியன் பக்கத்திலே நான் போகும்போது ஆமீன் அதோட சூடு எப்படி எவ்வளோ அதிகமாக இருக்கிறாரோ, எவ்வளோ அதிகம் வெளிச்சம் கிடைக்கிறாரோ அப்படியே கர்த்தரோட அடுத்த பக்கத்தில் நம்ம கடந்து செல்லும்போது அந்த கர்த்தருடைய அன்பும் கர்த்தருடைய கிருபையும் நம்ம மேல் வெளிப்படுவார். கர்த்தரிடத்தில் கடந்து செல்லுவதற்கு இந்த ஆமீன் நம்ம வாழ்க்கையில் நமக்கும் கர்த்தருக்கும் இடையில் எந்த தடையும் இல்லை. கர்த்தர் எந்த தடையும் வைத்ததும் இல்லை. ஆமீன். எந்த மதில்களும் இல்லை. பிரியமானவர்களே ஸ்தோத்திரம். நாம் ஆமீன் கர்த்தரிடத்தில் செல்வதற்கு நாம் தான் நமக்கு அவன் தடையா இருக்கிறது. அதா வசனம் வேதம் சொல்லுகிறது, ஆமென் பாவிகளே உங்கள் கைகளையே சுத்திகரியுங்கள், இரு மனமுள்ளவர்களே அவன் உங்கள் இதயங்களையே பரிசுத்தமாக்குங்கள். ஆமென். நாம் நம்மையே சுத்திகரித்து நம்ம பாப வழிகளை விட்டு நாம் தேவனோடு கூட சேர்வதற்காக விரும்பி அவரோடு கூட பக்கத்தில் போவதற்கு நாம் விரும்புகிறவர்களாயிருந்தால் வசனம் சொல்லுகிறது நமக்குள்ளே அந்த பாவம் நீக்கப்படணும். ஆமன் பெரிய பாவங்கள் இருக்காது, சின்ன சின்ன பாவங்கள் தான் இருக்கும். ஆனா அந்த சிறிய சிறியதான ஆமன் சிறு சிறான பாவங்கள் நாம் ஆமன் அதை விட்டு விலகும் போது ஆமன் நமக்கு தெரியும். ஆமன் நம்ம ஆமன் சாப்பாடு சாப்பிடும் போது அதில் கிடைக்கிற சின்ன பார்க்கவும் கூட முடியாது அப்படிப்பட்டதான சிறிதான சில கல்லுகள் தான் நம்ம அந்த சாப்பாடுக்கு நமக்கு ரொம்ப ஆமன் ஹல்லையா அதை சாப்பிடுறதுக்கு ரொம்ப கஷ்டமா மாறுறது. அதனால் பிரியமானவர்கள் உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற அந்த சிறு பாவங்கள் உங்களை
விட்டு நீங்கட்டும், உங்களை கரங்களை நீங்கள் சுத்திகரியுங்கள், பாவ வழிகளை விட்டு நீங்கள் விலகுங்கள், விசுவாசத்தோடு கூட நம்பிக்கையோடு கூட கர்த்தரிடத்திலே நீங்கள் அடுத்து செல்லுங்கள், கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். எவ்வளோ அதிகமாக உங்கள் கர்த்தருடைய பக்கத்திலே உங்களாலே அவன் செல்ல முடியுமோ சேர முடியுமோ அவ்வளோ பக்கத்திலே நீங்கள் அடுத்து செல்லுங்கள், கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஒரு சிலர் இப்படித்தான், ஒரு சில நாடுகள் மட்டும்தான் ஆண்டவரிடத்தில் செல்லுவார், ஆண்டவரை தேடுவார், ஒருவேளை ஒரு சில மாதங்களில் போவார், ஒரு வருடத்தில் ஒரு தடவை போவார், ஏதோ ஒரு விசேஷ தினங்கள் வரும்போது மட்டும்தான் ஒரு சிலர் ஆண்டவரிடத்தில் அவன் கடந்து செல்லுகிறது. ஆமீன். ஈஸ்டர் மாதிரி, கிறிஸ்துமஸ் மாதிரி, ஆமீன், அப்படிப்பட்டதான ஏதோ ஒரு விசேஷ தினங்கள் வரும்போது அப்படிப்பட்ட நாடுகளில் மட்டும் ஆமீன் ஆண்டவரை தேடி அல்லது ஆண்டவரிடத்தில் செல்லுகிறவர்கள் இருக்கிறார். ஆனால் பிரியமானவர்களே, ஆண்டவரிடத்திலே கடந்து செல்வதற்கு அவன் நேரம் எந்த தடையும் இல்லை, மாதங்கள் தடையில்லை, அவன் எந்த ஆமீன் ஹல்லேலூயா காரியங்களும் அதுக்கு தடையில்லை. நீங்கள் ஒரு ஈஸ்டருக்கோ ஒரு கிறிஸ்மஸுக்கோ ஆமீன் அப்படிப்பட்ட ஏதோ ஒரு விசேஷ தினங்களுக்கு மட்டும் ஆண்டவரிடத்திலே செல்லுகிறவர்களாக இராமல் ஆமீன் நீங்கள் என்ன செய்ய வேண்டியது, எப்போதும் ஆண்டவரிடத்திலே கடந்து செல்லுங்கள், அந்த ஆண்டவரோடு கூட சேர்ந்திருங்கள், அப்போது கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். நாம் எவ்வளோ அதிகமாக கர்த்தரோடு சேர்ந்து இருப்பாரோ அத்தனையும் அதிகமாக ஆமைகள் நம்ம வாழ்க்கையில் நன்மைகள் வெளிப்படும், ஆசீர்வாதங்கள் வெளிப்படும். இன்று காலை வேளையில் பரிசுத்த ஆவி ஆமீன் நம்மை பார்த்து ஹல்லேலூயா நல்ல ஆலோசனை நமக்கு கொடுக்கிறான். ஆமீன். இன்னும் கொஞ்சமாக நீங்கள் அடுத்து செல்லுங்கள், இன்னும் அதிகமாக ஆண்டவரிடத்திலே அடுத்து செல்லுங்கள், இன்னும் அதிகமாக தேவனோட வசனத்தை வாசியுங்கள், ஜெபித்து ஆராதனை செய்து கொள்ளுங்கள், அதன் மூலமா கர்த்தரோட சேர்ந்திருங்கள் தேவனிடத்தில். ஆமென். ஹல்லேலூயா. பக்கமாய் அவரோட சேர்ந்திருந்து கொள்ளுங்கள், கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அதற்காக எத்தனை பேர்கள் விரும்புகிறார், கரங்களை தூக்கி ஜெபம் பண்ணுவோமா, ஆண்டவரே இந்த கரங்களை தூக்கி ஆண்டவரோடு கூட சேர்ந்திருப்பதற்காக விரும்புகிற ஒவ்வொரு மக்களையும் உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். அவரை ஆசீர்வதியும், அவரை பலப்படுத்தும், எப்போதும் எக்காலத்திலும் எல்லா நேரத்திலும் எல்லா செகண்டிலும் கர்த்தாவே ஒவ்வொரு அவர் தேவனோடு கூட கர்த்தரோடு கூட சேர்ந்திருக்கும்படியாக கர்த்தர் கிருபை செய்யும், எல்லா தடைகளையும் நீக்கும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆமேன், ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நம்முடைய குமாரன் குமாரத்திகளும் தீர்க்க தரிசனம் சொல்லுவார்கள், வாலிபர் தரிசனம் அடைவார்கள், மூப்பர்கள் சொப்னங்களை காண்பார்கள். We are blessed, we are really blessed, we are permanently blessed and highly favored. God bless you, God bless you, God bless you. Amen.